ஹலோ யுவஸ், வெல்கம் செய்கிறேன் அக்மல்பூருக்கு. இன்றைக்கி சூப்பரான மட்டன் சுவையில் மஷ்ரூம் இது கிரேவி தாங்க வந்து செஞ்சுருக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்தி பரோட்டா சாதத்தோடையும் வந்து ரொம்ப வந்து சூப்பரான ஒரு டேஸ்டில் வந்து இருக்கும். வாங்க இப்போ எப்படி செய்யலான்ட்டு போய் பார்க்கலாம். நான் வந்து ஒரு 200 கிராம் இருக்கும் மஷ்ரூம்க்கு எடுத்து நல்லா கழுவி இந்த மாதிரி வந்து நான் ஸ்லைஸாக வந்து பண்ணிக்கிட்டேன். ரொம்பவும் வந்து மெலிசு இல்லை, ரொம்பவும் மொத்தம் இல்லை, மீடியமாக வந்து நம்ம கட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி இது தனியாக எடுத்து இப்போ வச்சிடலாம். அடுப்பில் பேன் வச்சுருக்கேன், தேவையான அளவு நம்ம எண்ணெய் போட்டுக்கலாம். நான் வந்து ஒரு 75 ml வந்து போட்டுக்கிட்டேன். இங்கே வந்து பிரியாணி மசாலா வந்து எடுத்துருக்கிறேன். ஒரு 3 ஏலக்காய், 3 லவங்கு, 2 பிரியாணி இலை, 1 ஸ்டார் அனிஸ், சின்னதாக வந்து ஒரு 3 பட்டை. நல்லாவே வந்து எண்ணெய் சூடாயிடுச்சு, நம்ம இது போட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் ஜீரகம் பொரியட்டும். இது பார்த்திங்கன்னா நல்லா வந்து மீடியம் சைஸில் இருக்கிற வெங்காயம் வந்து எடுத்துக்கிட்டேன். ஒரு 2 வெங்காயம் இருக்கும், இதுக்கு நல்லா வந்து கிரேட்டர் பண்ணிக்கிட்டேன். நல்லா பெரிய வெங்காயமாக இருந்தால் நீங்கள் வந்து 1.5 வெங்காயம் போட்டால் கூட போதும். இந்த மாதிரி கிரேட்டர் பண்ணி போடக்குள்ள சீக்கிரமாக வந்து வதங்கி வரும். நீங்கள் ரொம்ப மெலிசாகவும் வந்து கட் பண்ணி போடலாம். இந்த மாதிரி நல்லா வந்து உங்களுக்கு ப்ரௌனாக ஆகிற வரைக்கும் நல்லா வந்து வதக்கணும். 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது அடுப்புக்கு சிம்மில் வச்சுட்டு இதுக்கு நல்லா நம்ம வந்து இதுக்கு வதக்கலாம். பவுடர் மசாலா வந்து எடுத்திருந்தேன். ஒரு 2 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள் காத்துக்கிட்ட மாதிரி சேர்த்துங்க. 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள். சிம்மில் வச்சுட்டு நம்ம வந்து இந்த பவுடர் மசாலாவை வதக்கலாம். இது கூட பார்த்தீங்கன்னா 1 டீஸ்பூன் மட்டன் மசாலா வந்து சேர்த்துக்கிட்டேன். இந்த மட்டன் மசாலா சேர்க்கக்குள்ள நல்லா வந்து உங்களுக்கு வாசனை வரும். இல்லை அப்படின்னா நீங்கள் சிக்கன் மசாலாவாச்சும் சேர்த்துங்க, நல்லாயிருக்கும். மீடியம் சைஸு தக்காளி இருந்துச்சுன்னா 3 சேர்த்துங்க. நான் வந்து பெரிய சைஸ் தக்காளின்றதால 2 எடுத்துக்கிட்டேன். நல்லா பொடியாக வந்து கட் பண்ணிக்கிட்டேன். இதுக்கு கொஞ்சமாக வந்து உப்பு போட்டுக்கலாம், சீக்கிரமாக வந்து உங்களுக்கு வதங்கி வரும். இது கூட வந்து கொஞ்சம் தண்ணி போட்டுக்கலாம், அதிகமாக தண்ணி போடக்கூடாது. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போட்டு வதக்கினா நல்லாயிருக்கும். பாருங்க, நான் மூடி வச்சு மீடியம் ஃப்ளேமில் இதுக்கு வேக விட்டுருந்தேன். அப்பப்போ நடுவுலையும் வந்து இதுக்கு கிளறி விட்டேன். நல்லாவே வந்து வதங்கிடுச்சு. நம்ம கட் பண்ணி வச்சுருந்தா இந்த மஷ்ரூம்க்கு இதில் போட்டுக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதுக்கு வந்து நம்ம நல்லா வந்து வதக்கணும். ஒரு 5 நிமிஷத்துக்கு மூடி எதுவுமே வந்து போடாத, நல்லாவே வந்து வதக்கியாச்சு. பாருங்கள், 5 நிமிஷம் நம்ம வதக்கணும் இல்லைங்களா, அதுலேருந்து தண்ணி வந்து கொஞ்சம் ரிலீஸ் ஆச்சு. இப்போ நம்ம கிரேவி வந்து இதுக்கு ரொம்ப கெட்டியாக வேணும் அப்படின்னா கொஞ்சம் கம்மியாகவே வந்து தண்ணி போட்டுங்க. கொஞ்சம் மீடியமாக வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி போட்டுங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100 ml இருக்கும் தண்ணி வந்து போட்டுக்கிட்டேன். 1/4 டீஸ்பூன் இருக்கும் கரம் மசாலா பவுடர். நம்ம மட்டன் மசாலாவும் போட்டிருக்கிறதால கரம் மசாலா போட்டு கம்மியாக போட்டாவே போதும். ஒரு 7-8 முந்திரி பருப்பு எடுத்து மிக்சியில் நல்லா வந்து பொடியாக வந்து பொடிச்சிக்கிட்டேன். இந்த மாதிரி வந்து போடக்குள்ளே உங்களுக்கு நல்லா அந்த ரிச்சான ஃப்ளேவரும் கிரேவியும் வந்து உங்களுக்கு கிடைக்கும், நல்லாவே இருக்கும். தேவையான அளவுக்கு சாப்பிட்டு கரையாண்டி போட்டுக்கலாம். இப்போ இதுக்கு வந்து ஒரு 3-4 நிமிஷத்துக்கு மூடி வச்சு கொஞ்ச நேரம் வேக விடலாம். பாருங்கள் எவ்வளோ நல்லா தலை தலைன்ட்டு ரெடி ஆகிட்டு இருக்கு. ரெண்டு டேபிள் ஸ்பூன் இதில் வந்து நெய் சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம வந்து மட்டன் சுவையில் வந்து செய்யறதால நெய் போடக்குள்ளே நல்லா வாசனையாக இருக்கும் சாதத்தில் போட்டு சாப்பிடக்குள்ள இந்த கிரேவி. இதில் வந்து 1 டீஸ்பூன் வந்து கஸ்தூரி மெத்தி வந்து போட்டுக்கலாம். காய வச்ச வெந்தய இலை இந்த மாதிரி கையில் வந்து நல்லா வந்து நம்ம க்ரஷ் பண்ணி போட்டுக்கலாம். இப்போ இதுக்கு மூடி வச்சு நம்ம வந்து 2-3 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேம்லேயே வேக விடலாம். பாருங்கள், கிரேவி வந்து நல்லாவே வந்து எண்ணெய் வந்து பிரிஞ்சு வந்துருச்சு. சூப்பரான ஒரு டேஸ்ட்டில் கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு. மட்டன் சுவையில்
இது வந்து நீங்கள் ரைஸோட வந்து போட்டு சாப்பிடக்குள்ள அவ்வளோ சுவையாக இருக்குங்க. ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுற வியூவராக இருந்தீங்கன்னா மறக்காத வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காத ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட அதிக அதிகமாக வந்து ஷேர் பண்ணுங்கள். நான் போகிற ரெசிபி உடனுக்குடன் மொபைலில் வந்து சேரணுன்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனுக்கும் வந்து ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. எந்த சேனலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மஷ்ரூம் பிரியாணி அதே மாதிரி நிறையா வந்து இதில் குழம்பு வகை கூட வந்து இருக்குங்க. நான் கீழே வந்து லிங்க் கொடுக்குறேன், தேவைன்னா வந்து பார்த்துங்க. என்ஜாய் யுவர் ஃபுட்.